வணக்கம் 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 நண்பர்களே, நான் உங்கள் ஜோதி நண்பன் தயாநிதி. கிட்டத்தட்ட 4 மாத நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப இடைவெளி தான், மன்னிக்கவும் தயவு செஞ்சு. ஐபிஎல்லுக்கு அப்புறம் நான் எந்த வீடியோவும் போடவும் முடியல. கிட்டத்தட்ட அதுக்கடுத்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் வந்துச்சு, அப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் வந்துச்சு, அப்புறம் நிறைய சீரீஸ் நடுவில் வந்துச்சு. நான் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. சரி, வேர்ல்டு கப் வந்து வருது. அதுக்கு முன்னாடி சரி ஒரு ப்ரீ மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி முன்னாடியே ஒரு சில மேட்சஸ் கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓடி ப்ரீட் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னால் ப்ரெடிஷன் போட முடியல. ஏஷியா கப் திட்டத்திட்ட சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, அதையும் தவறு போயிட்டாச்சு, ப்ரெடிக்ட் பண்ண முடியலனால. சரி, வேர்ல்டு கப் கண்டிப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வேர்ல்டு கப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. சரி, இன்றைக்கி வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் செகண்ட் ஓடிஐ வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு ஓடிஐ ரெடி பண்ண பட் போட முடியல, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வேர்ல்டு கப்பை திட்டத்திட்ட ஒரு 75% கிட்ட ரெடி பண்ணிட்டேன். ஒர்க்கும் ரொம்ப அதிகம், அதனால தான் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும். கன்சிஸ்டண்ட்டாக வேறு போடணும், ஒரு சில மேட்ச்க்காக ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியாது. நிறைய மேட்சஸ் கண்டினியூஸாக இருக்கும்போது சரி ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வேர்ல்டு கப்பு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப்புக்கு எல்லா வீடியோவும் தொடர்ந்து வரும், தயவுசெய்து பாருங்கள். நான் வந்து சொன்னால் சொன்ன மாரி இருக்கும் அந்த வேர்ல்டு கப் ப்ரெடிஷன்ஸ் மட்டும், மற்றபடி என்ன சொன்னது நிறையா வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், அதுக்காக மன்னிக்கணும். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. சரி நண்பர்களே, இது வந்து 2வது ஓடிஐ. இது வந்து முழுக்க முழுக்க ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல், எல்லாருக்குமே தெரியும் ஜோதிட ரீதியாக தான் அனைத்தையும் கணிச்சுன்னு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி செகண்ட் ஓடியை இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 24 செப்டம்பர் 2023 ஞாயிற்றுக்கிழமை நம்ம நாட்டில் இந்தியாவில் நடக்கிற மேட்ச், 1:30 இந்தூர் அப்படின்ற இடத்துல நடக்குது. கோல்கார் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்ற இடத்துல வந்து மேட்ச் வந்து நடக்குதுங்க. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம், தனுஷ் லக்னம், மேஷத்தில் ராகு குரு, மிதுனத்தில் கடகத்தில் வந்து சுக்கரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் செவ்வாய் சூரியன், துலாமில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, இந்த கிரகங்கள் இந்தந்த ராசியில் இருக்காங்க. லக்னம் பூரட்டாதி 2 அப்படின்ற நட்சத்திர புள்ளிலையும், சூரியன் உத்திரம் 4 அப்படின்ற நட்சத்திர புள்ளியும், சந்திரன் பூராடம் 4 அப்படின்ற நட்சத்திர புள்ளிலையும், செவ்வாய் சித்திரை 1, புதன் பூரம் 2, குரு பரணி 3, சுக்கரன் ஆயல்பம் 3, சனி சதயம் 1, ராகு அஸ்வினி 1, கேது சித்திரை 3. இன்னைக்கு இந்திய அணியில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில், அதாவது பிக்பாஸ் ஆப்பில் நான் சொன்னதை சொல்கிறேன், சுப்மன் கில், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், இவங்கள வந்து இந்திய அணியில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் பிளேயர்ஸ். ஆஸ்திரேலிய அணியில் டேவிட் வார்னர், மிஷல் மார்ச், ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் ரபிஷன், கேமரான் கிரீன், அலெக்ஸ் கேரி, மார்க்கோ ஸ்டைனிஸ், சீன் அபாட், பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா, இவங்களாம் வந்து ஆஸ்திரேலிய அணியில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ். மேபி இன்றைக்கி ரூலிங் பிளானட் எது எதுவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் ராகுவும் வந்து இன்றைக்கி ரூலிங் பிளானட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு சிறிதளவு இருக்குது. டாஸ் போகிற டைமில் ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுதந்திர ரீதியான கணிப்புகளில் வந்தாச்சு. டாஸ் வந்து ஆஸ்திரேலிய ரீதியாக ஆஸ்திரேலியா வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது பேட் கமின்ஸ் அவர் வந்து வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்கள் சொல்கிற நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 2 டீம் ஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி விளையாடுற இந்த 2 டீம் ஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோஹித் சர்மா தலைமையிலான அணி, எந்த கேப்டன்ஸும் மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா, இந்த 2 டீம் ஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க, மறுபடியும் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கணும்ல, அதுக்காக தான். சரி, இன்றைக்கி யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் ஓரளவு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயருக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 45-50 இன்றைக்கி 50 above அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்து இன்றைக்கி ஃபார்ம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கே எல் ராகுல் அவர்கள் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவிச்சந்திர அஸ்வின் அவருடைய சாதுரியமான பவுலிங் மூலியமா அவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு டீம்ல எடுக்கல, ஏன் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுக்கல, ஆஃப் ஸ்பின்னர் தேவை அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து இன்னைக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது ஷமி அவர்கள் இன்னைக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாராவது சொல்லியிருக்க பாருங்க, ஆறு பேர் சொல்லியிருக்கேன். சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், கே எல் ராகுல், ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது ஷமி, ஆறு பேர் வந்து சொல்லியிருக்கேன். ஆப்ஷனாக வந்து ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அவர் இன்னைக்கு வந்து ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்திரேலிய அணியில் டேவிட் வார்னர், மிச்சல் மார்ச் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனால் டக்லே அவுட் ஆவாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க டக் சீக்கிரமாக அவுட் ஆவாங்க, இல்லை ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு. அவரை தவிர்த்து மார்னஸ் லபிஷன் அவர்கள் வந்து ஓரளவு சிறப்பான ஆட்டத்துக்கான வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிறப்பு இல்லை, ஓரளவு சிறப்பாக மார்னஸ் லபிஷன் அவர்கள் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலெக்ஸ் கேரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டம்பிங்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை பேட்டிங் கிடைக்கும் பட்சத்தில் அவர் ஒரு ஃபிஃப்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட் கம்மின்ஸ் அவர்கள் இன்னைக்கு அதிகமாக ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு லீடிங் விக்கெட் கேட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா எக்கனாமிக்காக பவுல் பண்ணி சாதாரணமான பவுலிங், நெறித்தனமான பவுலிங் மூலயமா அவரை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ச், மார்னோஸ் லபிஷன், அலெக்ஸ் கேரி, பேட் கம்மின்ஸ், அஞ்சு பேர் வந்து சொல்லியிருக்கேன். ஆப்ஷனாக மார்க்கஸ் டைனிஸ் அவர்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரை வந்து டீமுக்குள்ளே வருவாங்க, யாரை வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு தெரில, அதனால் ஆப்ஷன் வந்து சொல்கிறதுக்கு வந்து கட்டாயமாக இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணி ஒருவேளை விஜயிச்சா சூரியகுமார் யாதவ் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒருத்தவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா டீம் வின் பண்ணால் டேவிட் வார்னர் அப்படின்னா பேட் கம்மின்ஸ் அவர்கள் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேட்ச் வந்து ஒரு க்ளோஸ் மேட்சாக தான் அமையும். போன மேட்ச் மாரி கிட்டத்தட்ட இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது, கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ஒரு ஈவனான ஒரு மேட்சாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துன்னு இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுனா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விளையாடுச்சுன்னா ரெண்டு டீமும், அதாவது இந்தியா செகண்ட் பேட்டிங் விளையாடுச்சுன்னா ரெண்டு டீமும் ஒரு ஈவனான பேலன்சிங் ஒரு டீமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு இந்திய அணிக்கே சற்று சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியா வந்து இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அறிவிக்கிறேன். தொடர்ந்து தயவுசெய்து நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோஸ் வந்துனே இருக்கும். இனிமேல் வேர்ல்டு கப் வந்து மேட்சஸ் எல்லாமே வரும், தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்க. உங்கள் ஆதரவு நம்பியே நம்ம சேனல் வந்து இங்கே இருக்குது. இந்தளவு நம்ம சேனல் வந்திருக்குன்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் காரணம். ஐபிஎல் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்தோமோ அதுமாதிரி வேர்ல்டு கப்லையும் கொடுக்க பார்க்குறேன். யார் ஜெயிப்பாங்க, யார் ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்ற மேட்ச் வீடியோஸும் போடுவேன். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ.